யாவையும் தாமுள வாக்களும் நிலைபெறுத்தலும் நீட்டலும் அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலே. கம்பனுடைய கடவுள் வாழ்த்து பாடல். இங்கு அவர் சொல்கிற தலைவர் வேறு யாரும் இல்லை, கடவுள் தான். கடவுளை பற்றி கடவுள் யார்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கடவுள் யார் அப்படிங்கிறதுக்குரிய பதில் தான் இங்கே கம்பனுடைய இந்த பாடல். இதில் ரொம்ப வியக்கத்தக்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கடவுள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வள்ளுவர் சொன்ன பதிலும் கம்பர் சொன்ன பதிலும் முழுமையாக ஒரு பிசகு கூட இல்லாமல் அத்தனை பொருந்துகிறது. எப்படி பார்க்கலாமா? வள்ளுவர் சொல்கிறாரு, கடவுளை பற்றி சொல்லும்போது யார் கடவுள்னா, அவர் அகர முதலமாக இருக்கிறார். இந்த A2 அதாவது ஐம்புலன்களால் உணரப்படுகின்ற பொருளாக இருந்தாலும், ஆறாமறியாக மனத்தால் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணாத எல்லா பொருள் எதுவாக இருந்தாலும், அவற்றை தோன்றுவதற்கு முதலாகவும் அந்த தோன்றுகின்ற பொருளாகவும் தான் கடவுள் இருக்கார் அப்படின்னா, கம்பர் ஒரு படி மேலே போய் A to Z அப்படின்ட்டார். உலகம் யாவையும் நீங்கள் பார்க்குற கேட்குற எண்ணுகின்ற ஓரறிவு உயிரறிவு ஜடப்பொருள் இப்படி எல்லாமே இருப்பது யார்னா, கடவுள் தான். அதுவே உலகம் யாவையும் அப்படின்னாரு. அவர் A2 இவர் A to Z அப்படின்ட்டார். அவர் ஆதியே பகவானாக இருக்கிறது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது என்ன ஆதியே பகவான் அப்படின்னா, இந்த ஆதியாக இருக்கக்கூடிய அதுதான் பகுபட்டு பகுபட்டு பிரிந்து 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 இப்படி எல்லாமாக நிற்கிறது. புருஷனாக இருக்கக்கூடிய அந்த ஆதி தான் பிரகிருதியாக இந்த உலகம் முழுக்க வியாபித்து பொருட்களாகவும் இருக்கிறது. இது வள்ளுவர். இதையே தான் கம்பர் தாமுள வாக்களும், தாமே அதை உளவாக்கி தாமே எல்லா பொருள்களையும் உருவாக்கி அது தனக்குள்ளேருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறனால, தாமே எல்லாமே நான் தான், எனக்குள்ளே தான் எல்லாமே உருவாகியிருக்கு, அப்படி தானே உருவாக்கியதுமாக இருக்கிறார் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதையேத்தான் கம்பரும் சொல்கிறார். இதை இன்னும் ஒரு படி மேலே போய் கம்பனுடைய பாடல் சொல்லுது, உலகம் யாவையும் எல்லாமே தாமுள வாக்களும் தானே உருவாக்கியது, நிலை பெறுத்தலும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் வாழ்த்தில் பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் இல்லாமல் எல்லா உயிரும் இப்படி நிலையாக நிற்குதுன்னா, அப்படி நிலையாக நிற்பதற்கு தேவையான எல்லா உதவியும் எல்லாவற்றையும் பாதுகாத்து அதனுடைய தன்மையோடு வைத்திருப்பது எதுன்னா, அதுதான் கடவுள். யாரையும் யாரும் இங்கே காப்பாற்ற முடியாது, அழிக்க முடியாது, எல்லாம் இறை தான். ஏன்னா இப்படி நிலையாக இப்படி இருப்ப வைப்பதும் அதுதானா. அதோட அடுத்தபடி நீட்டலும். இந்த நீட்டலுங்கிறது முழுக்க முழுக்க எவல்யூஷன் தியரி. இந்த எவல்யூஷன் தியரியில் டார்வின் சொல்லுவார், வலிமை உள்ளது மட்டுமே தங்கும், ஒவ்வொரு உயிரும் தன்னைத்தானே மீட்டு கொண்டு இன்னொரு உயிராக மாறும். ஆனால் கம்பர் சொல்கிறாரு, அப்படி ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றக்கூடிய அந்த முயற்சியும் அவ்வாறு தோன்றுகின்ற அத்தனை நீட்டலுமே இறைதானா. அப்போ ஒரு அறிவு முதல் இங்கே ஆறாம் அறிவாக்கிய நான் இப்படி இன்னும் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னா, இது எல்லாமே யார்னா, கடவுள் தான். இது எல்லாமே யார்னா, இறை தான். அப்போ எவல்யூஷன் தியரியில் உருவாக்கப்படுகின்ற பொருளும் உருவாக்கப் போகின்ற பொருளும் எல்லாமே எல்லா நீட்டலுக்கும் ஆதியாக இருப்பது அவர் தான். இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய விளையாட்டு தானா. அப்படிப்பட்ட அந்த விளையாட்டு தான் அணு முதல் அண்டம் வரை பரவி கிடக்கிறது. இவை இயங்குவதற்கு தேவையான சுத்த வெளியாகவும் அது இருக்கிறது. தாயுமானவர் இதையே தான் தன்னுடைய பாடலில் சொல்லுவார், ஒரு பொருள் இயங்குவதற்கு தேவையான சுத்த வெளிங்கிற வெட்ட வெளிங்கிற வேக்யூம் உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, அதை சூழ்ந்து இருக்குது, அதுக்கு வெளியிலையும் இருக்கும்பாரு. அப்படி பொருளாக இருக்கக்கூடிய இந்த பொருள் இயங்குவதற்கு தேவையான வெளியும் அந்த இயக்கத்துக்கு தேவையான ஆற்றலுமாக எல்லா விளையாட்டும் அவரு தானா. யோசிச்சு பாருங்கள், A to Z உலகம் யாவையும் தாமுல வாக்களும் தானே உருவாக்கிய அந்த ஆதியே பகுபட்டு வந்ததாகவும், நிலை பெறுதலும் இப்படி எல்லாமே நிலையாக இருப்பதும், நீட்டலும் ஒன்றிலிருந்து நோன்று உருவாகி மற்றொன்று உருவாவதற்கு காரணமாக இருப்பதும், அளவிலா விளையாட்டு உடையவர் அவர் தான், வேறு யாரும் இல்லை, அவர் தான் கடவுளாம். எத்தனை விழிப்பான ஒரு சிந்தனையில் நம் முன்னோர்கள் கடவுளை பற்றி சிந்தித்திருக்காங்க. பின்னாடி எப்படி தான் இந்த மாதிரி கோட்பாடுகளில்
தவறான மூட நம்பிக்கையில் நுழைந்தது என்பது சிந்திக்கணும். ஆனால் இறைவனை பற்றியும் கடவுளை பற்றியும் வள்ளுவர் சொன்ன வார்த்தைகள் வேற, கம்பன் சொன்ன விதம் வேற, ஆனால் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தானே. சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.